ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த ஆளுகின்ற ஆட்சியில வந்து தொடர்ச்சியாகவே கேள்விக்குறியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 16 வருஷம் இந்த பழங்குடி சார்ந்த கோரிக்கைக்கே ஈர்த்து போயிருது. அப்ப இந்த 10 வருஷம் 14 வருஷம் இடைப்பட்ட அந்த காலத்துல இந்த பழங்குடி மக்களுடைய உண்மையான அந்த கல்வி வேலை வாய்ப்பு பெற முடியாம ஒரு தலைமுறையை அழிஞ்சு போற சூழ்நிலை ஏற்படுது. நீங்க பழங்குடி சாதித்தனெல்லாம் கொடுக்கல, அட்லீஸ்ட் கொஞ்சம் பட்டியல் சாதித்தனங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வலியுறுத்தி இப்ப போராட்டமே நடத்துறாங்க. விசாரணை கிட்டத்தட்ட 15 வருஷமா விசாரணை பண்ணி குறவன்ன்றதை யாருமே உறுதிப்படுத்த முடியலையா? இவ்வளவு அரசுக்கு விசாரணை சொல்லி அவங்க வந்து எங்களை அலக்களிப்பு தான் பண்றாங்களே தவிர எங்களுக்கு சரியான ஒரு விசாரணை என்பது வர கிடையாது. குடி சான்றிதழ் நீங்க கொடுத்துட்டா உங்களுடைய போராட்டம் என்பது வாபஸ் பெறப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நிச்சயமாக பெறப்படும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குறவர் பழங்குடி மக்களுடைய பள்ளி மாணவர்களுடைய கல்வி கனவு, அந்த கல்வி கனவை இன்னைக்கு இங்க உள்ள வட்டாட்சியர் அவர்களும் திருப்பத்தூர் தாலுகாவும் வாக்கரிசி போட்டு இருக்காங்க. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் இணையத்தின் வழியாக நம்மோடு இணைந்திருப்பவர் வனவிலங்குகள் கட்சியினுடைய தலைவர் இரணியன் அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். தற்போது அவர் வந்து போராட்ட களத்தில் இருக்கிறார். அந்த போராட்ட களத்தில் இருந்தே நம்மோடு நேரடியாக இணைந்திருக்கிறார். முதல்ல அவர் நிகழ்ச்சிக்குள்ள வரப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய போராட்ட காலத்துல எங்களுக்காக இந்த நேரத்தை நீங்க ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. பழங்குடியின மக்களுக்கு வந்து குடிச்சான்றிதழ் வந்து இந்த அரசு இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இதை வலியுறுத்தி நீங்க இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 8வது நாள் போராட்டம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிந்து வந்த சமீபத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகால இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உட்பட 4 தாலுகா முழுக்க ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் இன்னும் எண்ணற்றூர் தாலுகா உட்பட்டு 4 தாலுகா வாழ்கின்ற குறவன் குறிஞ்சி நில வழித்தோன்றதான குறவன் பழங்குடி சமூகத்திற்கான அவங்களுடைய மாணவர்களுக்கு கல்வி பயில சாதி சான்றிதழ் கோரி திருப்பத்தூர் தாலுகால கிட்டத்தட்ட 8 நாட்கள் இருந்து தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை நம்ம நடத்திட்டு வருகிறோம். நம்மள குறிப்பாக இந்த பள்ளி மாணவர்கள் தலைமையில, குழந்தைகளுடைய தலைமையில இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று வரை அவருடைய குடியுரிமைக்கான சாதி சான்றிதழ் என்பது இன்னும் கொடுக்க மறுக்கிறாங்க. கேட்டா பல்வேறு குறைகளை வந்து சரியான குறைகள் இல்லாம கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி வருகிறது. இப்ப நீங்க வந்து குடிச்சான்றிதழ் வந்து கொடுக்கல பழங்குடியினர் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை மாணவர்களும் சேர்த்து அந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த போராட்டத்திற்கு அரசு எந்த தரப்ப பதில் சொல்லியிருக்காங்க? அதாவது தமிழக அரசு இதனுடைய போராட்ட கோரிக்கை வந்து இங்கே மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த ஆளுகின்ற ஆட்சியில வந்து தொடர்ச்சியாகவே கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுல வந்து குறவன் பழங்குடி சமூகத்தினுடைய வாழ்வாதாரம் என்று மட்டும் புதிதல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக தான் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல இன்னைக்கு தாலுகால கிட்டத்தட்ட 8 நாட்களாக ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு பழங்குடி சமூகம் முன்னெடுக்குது. அவங்களுடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு கல்வி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், அரசியல் நுண்ணர்களுக்கு அவங்களுக்கு சாதிச்சானது அடிப்படையாக இருக்கு. அதுவே இன்னைக்கு கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு போராட்டத்தை இன்னைக்கு நம்ம முன்னெடுத்துக்கிட்டோம். இப்ப அரசு மத்தியில இந்த கோரிக்கை நாங்க வைக்கும் போது எங்களை வந்து தமிழகத்துல வந்து இந்த குறிப்பாக திருப்பத்தூர் தாலுகால திருப்பத்தூர் மாவட்டத்துல குறவர் இன மக்கள் வாழவில்லை. அவங்க வந்து பிசி எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய குறவர் இன மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் தவறாக குறவன் இன சாதி சான்றிதழ் எஸ்சியில் பயணிக்கக்கூடிய வரிசையில் 36 என்கிற சாதி சான்றிதழை கேட்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு கொடுக்க இயலாது என்ற ஒரு தவறான காரணத்தை முன்வைக்கிறார்கள். டிஎன்சியில் குறிப்பிட்ட அந்த குறவர் இன மக்களுடைய 27 அழைப்பு பெற குறவர் என்ற பெயர்கள் வேலூர் மாவட்டம் முன்னால் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்திலோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்திலேயோ எங்கேயுமே கிடையாது. 1961லிருந்து பின்பு 1956, 1961, 1975 போன்ற பல்வேறு அரசுடைய ஆவணங்கள் எல்லாமே குறவன் சித்தனார் அப்படின்ற ஒரு பதிவுல தான் இருக்கு. அதன்படிதான் அந்த மக்கள் வந்து வாழ்ந்துக்கிருக்காங்க, அதன் பேரில் தான் வாழ்ந்துக்கிருக்காங்க. ஆனா அவங்களுடைய நீண்டகாலம் இங்கே உள்ள மக்களுடைய கோரிக்கை போராட்டம் என்னவா இருக்குன்னா, பழங்குடி சாதி சான்றிதழ் கேட்கதான் போராடி இருக்காங்க. ஆனா பழங்குடி சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு இங்க உள்ள அரசு வந்து அதிகமான நேரங்காலம் இழுத்தடிக்க ஒரே காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 16 வருஷம் இந்த பழங்குடி சான்றிதழ் கோரிக்கைக்கே ஈர்த்து போயிருது. அப்ப இந்த 10 வருஷம் 14 வருஷம் இடைப்பட்ட அந்த காலத்துல இந்த பழங்குடி மக்களுடைய உண்மையான அந்த கல்வி வேலை வாய்ப்பு பெற முடியாம ஒரு தலைமுறை அழிஞ்சு போற சூழ்நிலை ஏற்படுது. நீங்க பழங்குடி சாதிச்சனல கொடுக்கல, அட்லீஸ்ட் கொஞ்சம் பட்டியல் சாதிச்சனல கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வலியுறுத்தி இப்ப போராட்டமே நடத்துறாங்க. தொடர்ச்சியாக வந்து 8வது நாட்காக இந்த போராட்டத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் அரசு தரப்புல இருந்து எந்த விதமான தகவலும் உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்படலையா? அரசு இது விதமான உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்கிறோம் என்ற வார்த்தையை முன்வைக்கிறாங்க. நாங்க விசாரணை பண்ணி அடிப்படையில தான் நாங்க வந்து இந்த சாதிச்சான்றிதழ் தருவோம்னு சொன்னாங்க. விசாரணை கிட்டத்தட்ட 15 வருஷமா விசாரணை பண்ணி குறவன் என்றதை யாருமே உறுதிப்படுத்த முடியலையா? இங்க உள்ள அரசுக்கு விசாரணை சொல்லி அவங்க வந்து எங்களை அலகழிப்பு தான் பண்றாங்களே தவிர எங்களுக்கு சரியான ஒரு விசாரணை என்பது வர கிடையாது. இதுக்கு முன்னால் இருந்த அதிகாரிகளும் இதுக்கு முன்னால இருந்த நிர்வாகமும் எங்களை அலகழிப்பு செய்யறதும் அவங்க விசாரணை என்ற பேர்ல வந்து ஒருமையாவும் இழிவாவும் பேசுற ஒரு சூழ்நிலை தான் இந்த இடத்துல ஏற்படுது. அங்க போய் என்ன கேட்கறாங்க, குறவன் என்றதுக்கான ஆதாரம் சான்று என்ன கேட்கறாங்க? நீங்க மாமிசம் சாப்பிடுவீங்களா, பன்றி இறைச்சி சாப்பிடுவீங்களா, நீங்க வந்து உங்களுடைய தாய் வழி சடங்கு எப்படி இருக்கும், உங்களுடைய கல்யாண பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய இறப்பு வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சம்பந்தமில்லாத ஒரு கேள்வியா கேட்கறாங்க. இன்னும் 21ஆம் நூற்றாண்டுல ஒரு நவீன நாகரிகம் அடைந்து வர காலத்துல இப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்டு இவர்கள் குறவர் இல்ல, இப்படிலாம் இருந்தாதான் குறவர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை அரசே வந்து முன்வைக்கிறாங்க. இந்த விதிமுறையை மாத்தணும். நவீன நாகரிக காலங்களா மாறி போச்சு. ஏன் இங்க இருக்கிற பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள் நவீன நாகரிகத்துக்கு வரக்கூடாதா? சரியான ஆடைகளும் கலாச்சாரங்களையும் மாற்றக்கூடாதா? ஒரே கலாச்சாரமாக அருவருக்கத்தக்கது போலதான் இருக்கணுமா? அப்ப இது அரசே வந்து ஒரு தவறான ஒரு கொள்கையை கரம்பிடிச்சு வருது. இந்த காரணங்காட்டி அது குறிப்பாக ஒருதலை பட்சமாக செயல்படுது. அரசினுடைய அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக மிகப்பெரிய அளவுல செயல்படுறாங்க. ஏனென்றால் குறவன் இப்ப பிரச்சனை என்னன்னா, குறவர் என்றால் எம்பிசி சமூகமாகவும் குறவன் என்றால் எஸ்சி சமூகமாகவும் இங்க சொல்லப்படுது. இங்க என்ன ஆகுதுன்னா, நான் எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புறேன், இங்க சகோதர குடிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இங்க வந்து வன்னியர், வன்னியன் இது வெவ்வேறு சாதியாக சொல்லப்படுதா? பறையர், பறையன் இங்க வெவ்வேறு சாதியாக என்று சொல்லப்படுதா? பள்ளர், பள்ளன் இங்க வெவ்வேறு சாதியாக சொல்லப்படுதா? இங்க அப்படின்னா இங்க குறவர், குறவன்னா குறவர் வேறு, குறவன் வேறு, அவன் வேற சாதி இவன் வேற சாதின்னு அரசே தீர்மானிக்குது. அரசு அதிகாரிகளை தவிர குறவனும் குறவரும் ஒன்றுதான். இது கிட்டத்தட்ட குறவனும் 27 ஆளுக்கு பேர் கொண்ட குறவர்களும் குறவனும் ஒன்றுதான் சொல்லி அரசு ஆவணங்கள்கிட்ட நாங்க சமர்ப்பிச்சிருக்கோம். சட்டநாதன் கமிஷன் சொல்லுது, அம்பாசங்கர் கமிஷன் சொல்லுது, அதெல்லாம் ஆதாரப்பூர்வமா காமிச்சிட்டோம். குறவனும் குறவரும் ஒன்றுதான். இது எழுத்து சொல்லாடல் உள்ள எழுத்து பிழை, இரண்டும் ஒன்றுதான் அப்படி சொல்லுது. அப்ப காலம்பூராகவே நீங்கள் குறவன் இன்னும் ஒரு விகுதியோட இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சாதிச்சான்று கொடுக்கப்படும் என்ற ஒரு காரணத்தையும் தவறான காரணத்தையும் அரசு முன் வச்சு எங்களுக்கு சாதிச்சான்று கொடுக்கறதுல மறுத்து வருகிறது. காவல்துறை 8ஆம் நாள் போராட்டம் நடக்கிறதுனால அவங்களுடைய மாவட்ட வருவாய் வட்டாட்சியருடைய செயல்பாடு, அரசுடைய அதிகாரிகளுடைய தவறான செயல்பாடை அம்பலப்படுத்துற ஒவ்வொரு நாளும் போராட்டத்துல அம்பலப்படுத்துறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களை வந்து சட்ட ஒழுங்கு நடத்துற பிரச்சனை பண்றாங்க, எங்களுக்கு இடையூறு பண்றாங்க அப்படின்ற பேர்ல கோட்டாட்சியர் அலுவலக வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து அனுமதியின்றி வந்து போராட்டம் நடத்துறாங்கன்ற பேர்ல எங்க மேல வழக்கு பதிஞ்சு அவங்க மேல கைது செய்யறதுக்கான நடவடிக்கையை இப்ப காவல்துறைகள் மூலியமாக நடவடிக்கை எடுத்து வராங்க. கிட்டத்தட்ட 7 நாட்களாக நாங்க போராடி இருக்கோம். 7 நாட்கள் வர போராட்டத்துல இதுவரையும் பொதுமக்களுக்கோ அல்லது பொது சொத்துக்களோ எந்த ஒரு அசம்பாவிதம் நாங்கள் செய்யல. அப்படிப்பட்ட சமூகம் இந்த குறவர் பழங்குடி மக்கள் அல்ல. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை வச்சு அவங்க எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பும் தக்க உரிய நடவடிக்கையும் காவல்துறைகள் சிறப்பாக எங்களுக்கு நடத்தி வராங்க. இந்த இடத்துல நாங்க காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆனா காவல்துறையை அவங்க ஒரு மிகப்பெரிய அளவுல தொந்தரவு செய்யறாங்க. நீங்க ஏன் இன்னும் அப்புறப்படுத்தாம இருக்கீங்க, செய்யாம இருக்கீங்க, இது உடனே வந்து அப்புறப்படுத்துங்க, இது வந்து எங்களை ரொம்ப வந்து பலவீனப்படுத்துது, அனுமதி இன்றி இங்க போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க உள்ள வட்டாட்சியர் அதிகாரி அவர்களும் அரசு அலுவலர்களும் எங்களை அப்புறப்படுத்துவதற்கும் எங்களை கைது செய்வதற்கான பணிகளை துரிதப்படுத்தி இருக்காங்க. தொடர்ச்சியா நாங்க என்ன வரோம், எங்களுக்கு போராட வேண்டிய நோக்கமே கிடையாது. இவ்வளவு நாள் ஏழைகளுக்கு பட்டினி பசியமா காத்துலையும் மழையிலையும் குளிர்லையும் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. வேற எங்களுக்கு எதுவும் பொழப்பு கிடையாதா? வேலை வெட்டி கிடையாதா? எங்களுக்கு குடும்ப குட்டி எதுவும் கிடையாதா? போராட்டே இருக்கிறதா எங்களுடைய பொழப்பா? அப்ப இந்த போராட்ட காலத்துக்கு தூண்டி வைக்கிறதே இங்க உள்ள அரசு அதிகாரி தான். எங்களுடைய அரசு பணிகளை சரியான முறையில சரியான செஞ்சிருந்தா நாங்க இந்த போராட்ட காலத்துக்கு வரோம். குடி சான்றிதழ் நீங்க கொடுத்துட்டா உங்களுடைய போராட்டம் என்பது வாபஸ் பெறப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நிச்சயமாக பெறப்படும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குறவர் பழங்குடி மக்களுடைய பள்ளி மாணவர்களுடைய கல்வி கனவு, அந்த கல்வி கனவை இன்னைக்கு இங்க உள்ள வட்டாட்சியர் அவர்களும் திருப்பத்தூர் தாலுகா அவர்களும் வாக்கரிசி போட்டு இருக்காங்க. அவங்களுடைய கல்லூரியில அவங்க படிப்புல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வர 18ஆம் தேதி இன்னைக்கு ராணுவ எலெக்ஷன் நடக்க போகுது. அதுல இந்த சமூகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட பல்வேறு இளைஞர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சாதிச்சான்றது இல்லாதனால அவங்க உள்ள விசாரணைக்கு போக முடியல. அப்போ ராணுவத்துக்கு சேர்ந்து சமூகத்துக்கு பணியாற்றக்கூடிய ஒரு எண்ணத்தை ஒரு வாழ்க்கை தலைமுறையை கெடுத்துறாங்க. இன்னைக்கு பல்வேறு இடத்துல வேலை வாய்ப்புக்காக உள்ள போகும்போது அவங்க சாதி சான்றிதழ் அடிப்படையா தேவைப்படுது. இன்னைக்கு அதை மறுத்தனால அவங்க வேலைக்கு போக முடியல. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிஞ்ச பிறகு உயர் படிப்பு பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு கல்லூரி படிக்கிறதுக்கு சாதி சான்றிதழ் தேவைப்படுவது. இன்னைக்கு அது கிடைக்கல. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் படிக்கும் போது எஸ்சி ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காம இந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இங்க உள்ள வட்டாட்சியருடைய அலுவலகத்தினுடைய அஜாக்கிரதை தான். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல குறவர் பழங்குடி மக்களுடைய கல்வி, வாழ்வாதாரம், வாழ்வுரிமை, சமூக நீதி, அவங்களுக்கான உரிமை கூட அனைத்துமே இங்க வந்து திருப்பத்தூர் தாலுகால கேள்விக்குறியாவே இருக்கு. நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க மாணவர்களுடைய கல்வியும் வேலை வாய்ப்பும் வந்து பாதிக்கப்படுது பெரிய அளவில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் நேற்று கலந்துட்டு இருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆதி தமிழர் கட்சியினர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் மத்தியில வெறுமனேன்னு 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து பேசுகிற தலைவர்கள் மத்தியில வெறுமனேன்னு வாய்ச்சவடால் பேசுகின்ற மத்தியில இன்னைக்கு வந்து நாங்க ஒரு குரல் ஒலிச்ச உடனே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேர் அன்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாங்கள் அழைப்பு விட்ட உடனே அடுத்த மறுநாளே வந்து களத்துல வந்து எங்களுக்கு ஆதரவாக நின்று இன்னைக்கு குரல் கொடுத்து சென்றிருக்காரு. இன்னைக்கு அவர் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விதமான ஒரு அதிர்வு இந்த இடத்துல ஒரு வகையில ஏற்படுதுன்றதை நம்ம இங்க நிரூபிக்க முடியுது, இங்க பார்க்க முடியுது. அது தொடர்ச்சியாக வந்து அவருடைய இந்த போராட்ட காலத்துல கூட இப்ப நீங்க சொன்னது போல இப்ப அந்த போராட்ட காலத்துல இருக்கும் போதுல நாம் தமிழர் கட்சியினுடைய சென்னையில இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துல அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த அமைப்பினர் வந்து கல்வீச்சு நடத்துறதா ஒரு தகவல் எனக்கு இப்பதான் வெளியே வந்துச்சு. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்குது. ஒரு வன்முறையை ஒரு எந்த விதத்துல அப்படி கையில் எடுக்கிறது என்பது நியாயம் இல்லை. கருத்துக்களை எதிர்க்காம கருத்துக்களோடு பேசாம ஒரு வன்முறைகளை வந்து எடுக்கிறதோ ஒரு விரும்ப கல்வீச்சு எடுக்கிறதோ ஒரு இதுல தாக்குதலும் இது ஒரு விதமான ஒரு போர்க்காலத்தை உருவாக்குற ஒரு சூழலை உருவெடுக்குது. அதனால நம்மளே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. இது கண்டிப்பாக வந்து தமிழக அரசு கவனம் செலுத்தப்பட வேண்டும். எங்கேயும் யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் பாதிப்பு ஏற்படுற வண்ணம் வன்முறைகள் நடக்காத வண்ணம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவல்துறைகள் அதற்கு மும்முரகம் இருக்க வேண்டும். அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, உயர் சமூகமாக இருந்தாலும் சரி, பட்டியல் சமூகமாக இருந்தாலும் சரி, ஏன் பழங்குடி சமூகமே இதுக்கு தவறான நோக்கத்தை கையெழுத்தா கூட அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை, ஜனநாயக கடமை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் உண்டு. ஆனால் உண்மையிலாக இது வன்முறையை கையில் எடுத்தது கண்டிக்கத்தக்கது என்பதை நான் இந்த வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்று மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக இந்த பழங்குடியினருடைய மக்களுடைய பிரச்சனை தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனை வந்து தொடராமல் இருக்கிறதுக்கு அரசு எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பழங்குடி மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பல்வேறு இனக்குழுக்களோட பல்வேறு தன்னுடைய சமூகத்தினுடைய மரபுகளோட மலைகளிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நகர வாழ்க்கையிலும் வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரத்தை முக்கியமாக குறிப்பாக பார்வையிடுவதற்கு தனிக்குழு அமைச்சு அவர்களை கண்காணித்து அவருடைய அன்றாட நடக்கின்ற அடிப்படை தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு குழு அமைச்சு அதுக்கு அவர்களை செயல்படுத்துவதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அதிலும் குறிப்பாக இவர்களுக்கு அடிப்படை உரிமையான கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நிலை முன்னேற்றம், சுயமரியாதை, அரசியல் பங்கீடு, இந்த 4-5 வகையான அடிப்படை விஷயங்களுக்கோ அரசு நேரடியாக தலையிடப்பட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்க சில அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் சில நேரங்களில் சாதியின் அடிப்படையிலும் சாதியவாதமாகவும் இங்க பார்க்கப்படுறாங்க. அப்படி சாதியவாதமாக பார்க்கப்படுறதுனால குறவர்ண மக்களுடைய வாழ்வாதாரம் பின்தள்ளப்படுது. எடுத்துக்காட்டு, சமீபத்துல ஊராட்சி மன்ற தேர்தலில் குறவன் சமூக மக்களாக வேட்பாளராக நிற்கும் பொழுது மாற்று சமூகத்தினருடைய தவறான ஒரு அறிக்கையினால அவர்கள் குறவர்கள் அல்ல, அவர்கள் எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய குறவர், அவங்க வந்து இந்த ரிசர்வ்ல தொகுதியில நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தாங்க. வெறுமனேன்னு எழுத்து வடிவத்துல ஒரு புகார் ஒருத்தர் கொடுத்தனால எந்த ஒரு ஆதாரமின்றி எந்த ஒரு விசாரணையின்றி அந்த ஊராட்சி மன்ற வேட்பாளரை நிக்க வச்சிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு அரசியல் பங்கீடு நுழைவதற்கு கூட இங்க ஒரு சாதிவாக பாக்குறது. இதே 100 சமூகம் இந்த மாதிரி போராட்ட காலத்துல வந்திருந்தா, இவ்வளவு தூரம் செஞ்சிருந்தா, இவ்வளவு தூரம் வேடிக்கை பார்க்குமா? நிர்வாகம் வேடிக்கை பார்க்குமா? அப்ப ஒரு புறக்கணிக்கப்பட்ட பழங்குடி சமூகம், அவங்க அரசியல் பங்கீடு நுகர்வு இல்லாத, அரசியல் அதிகாரம், மக்கள் எண்ணிக்கிற பெரும்பான்மையான்மை இல்லாத சமூகம், கல்வி அறிவு இல்லாத சமூகம், இவர்களை அடிச்சாலோ மிதிச்சாலோ இவளை என்னவன செஞ்சாலும் கேட்கறதுக்கு யாரு இருக்கா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தானே இங்க உள்ள அரசுகள் உருவாக்குறாங்க. அதான் அந்த வடமாநில தொழிலாளர்களை திமுக அரசு பாதுகாக்குது, ஆனா மண்ணின் பூர்வகுடி மக்களை போராட விட்டு வேடிக்கை பார்க்கிறதா? நிச்சயமாக இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க வந்து அவங்க ஏகப்பட்ட பேர் நிறைய கொடுமைகளும் பெரிய பெரிய அசம்பாவிதங்களும் செஞ்சுக்கிருக்காங்க. சமீபத்துல திருப்பூர்ல தமிழர்கள் அவங்கள தடியடி அடிச்சு அவங்களே தாக்குதல் பண்ண சம்பவம்லாம் நீ எடுத்துக்கிட்டா இருக்கு. அதே போட்ட ராமேஸ்வரத்துல இறால் பண்ணையில ஒரு தமிழர் சார்ந்த ஒரு குடி சார்ந்த ஒரு பெண்ணை வந்து 5 வடமாநிலத்தவர்கள் தொல்லை துடிக்க கற்பழிச்சு எரிச்சு கொண்டாங்க. அந்த வரலாற்றுல இந்த இடத்துல நடந்த சம்பவம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு எல்லாம் இங்க பாதுகாப்பும் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறது தமிழக அரசு. இந்த மண்ணிலே வாழக்கூடிய இந்த மக்கள் அவங்க திமுக அரசு இந்த அரியணைக்கு ஏறுவதற்கு காரணமான முக்கியத்துவமா இருந்தா ஓட்டு போட்ட மக்களாக இந்த மண்ணுடைய பூர்வீக குடிகளான இந்த குறவரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு கேள்விக்குறியாகி அனாதராக்கி விட்டுருச்சு. 7 நாள் நடக்குது போராட்டம். இந்த போராட்டத்துல திமுக சார்ந்த இந்த திருப்பத்தூர் தாலுகாக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை யாருமே வரல. திருப்பத்தூர் தாலுகா சட்டமன்ற திமுக அப்ப தூங்கிக்கி இருக்கா? அப்போ இதெல்லாம் உண்மையான பெண்ணிய விடுதலை பேசுகின்ற திமுக அரசா? சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசா? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய வர்க்கத்தை உரிமை குரல பேசுகின்ற திமுக அரசா என்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வைக்க விடுது. அப்படி இருந்தா நேரம் உடனடியாக திமுக அரசு உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். 7 நாட்கள் ஒரு பழங்குடியின மக்கள் ஒரு தொல்குடி மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் இழந்து போராடி கொண்டு இருக்கிறார்களே, அதெல்லாம் எந்த மாதிரி இது நடவடிக்கை எடுக்கணும், தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நம்ம வழிவகுக்கணும்னு சொல்லி நேரம் முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த வடமாநிலத்தவங்களுக்கும் மாற்று மொழியாளர்களுக்கும் தான் இங்க உள்ள அரசு முக்கியத்துவம் இருக்கு, ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒருதலைபட்சமாக திமுக அரசு செயல்படுவதை வனவெளிகள் கட்சி சார்பாகவும் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழத்தில் வாழ்கின்ற குறவன் பழங்குடி மக்கள் சார்பாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த அரசுக்கு இந்த போராட்டத்தின் மூலியமாக இறுதியாக நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? தொடர்ச்சியாக 8 நாள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராடி கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களை கைது செய்வதற்கும் எங்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் இங்கே காவல்துறையை வைத்து வட்டாட்சியர் அலுவலர்களும் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அவர்களும் இன்னைக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உடனடியாக வெளியேறவில்லை என்றால் உங்களுக்கு கைது செய்யப்படும் என்ற ஒரு நிலையை ஒரு நிர்பந்தத்தை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. நாங்கள் வழக்குக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களுடைய போராட்டம் என்பது கோரிக்கை என்பது இங்கே கூடியிருக்கக்கூடிய உண்மையான குறவன் சாதி சான்று குறவரின மக்களுக்கு குறவன் எஸ்சி என்கிற சாதி சான்றல் வழங்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். குறைந்தது 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய கனவு இருக்கு. இதனால 700க்கும் மேற்பட்ட சாதி சான்றல் பிறகு ஆன்லைன்ல பதிவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தங்கு தடையின்றி குறவன் சாதி சான்றல் தரும் வரை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை இந்த பேட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய போராட்டத்துக்கு மத்தியில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களது நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. டிஎன் மீடியா 24 நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதே போல அரசியல் நிகழ்வுகள் அரசியல் நேர்காணல்கள் பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.